காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தலைமைச் செயலாளராக கடந்த ஏப்ரல் மாதம் ராஜீவ் வர்மா பதவியேற்றதிலிருந்தே முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் ஒருபுறம் முதலமைச்சருடன் திரைமறைவில் யுத்தம் நடத்திக் கொண்டிருக்க, இவருக்கு கீழ் இருக்கும் பிற ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் பேச்சை கேட்பதில்லை என்றும் புகார்கள் வரிசை கட்டத் தொடங்கின. அரசு சார்பில் அனுப்பப்படும் பல்வேறு கோப்புகளை கேள்வி மேல் கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பி வந்துள்ளனர் அதிகாரிகள். குறிப்பாக மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தொடர்பான கோப்புகளை தலைமைச் செயலாளர் முதல் அதிகாரிகள் வரை அனைவரும் காலதாமதப்படுத்தியதாக அப்போதே குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியான ஜவஹரை நிதி, தொழில், வணிகம் உள்ளிட்ட துறைகளை கவனிக்கும் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி அவரை விடுவித்த தலைமைச் செயலாளர் ராஜீவ்வர்மா ஜவஹர் கவனித்து வந்த துறைகளை புதிதாக வந்த அரசு செயலாளர் ஸ்ரீ ஆஷிஷ் மாதோராவ் மோர் கவனிப்பார் என்று உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 18ஆம் தேதி ராஜீவ்வர்மா போட்ட இந்த உத்தரவுதான் இப்போதைய பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்பம் முதலே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு தலைவலியாக இருந்த ராஜீவ்வர்மா ஆஷிஷ் மாதோராவிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கும் முன்னர் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஒரு வார்த்தை கூட ஆலோசிக்கவில்லை என்று புகார் எழுந்தது. இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி கடுப்படைந்த நிலையில் அமைச்சர்களும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக எம்எல்ஏக்களும் தலைமைச் செயலாளரின் அலுவலகத்தை முற்றுகையிட முடிவு செய்திருந்தார்களாம். ஆனால் சபாநாயகர் செல்வமோ தலைமைச் செயலாளர்தான் நம்மை தேடி வரணும், நாம் போகக்கூடாது என கூறியதோடு ராஜீவ்வர்மாவை நேரடியாக வந்து சந்திக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. நேரில் வந்த ராஜீவ்வர்மாவை தனது அறைக்கு அழைத்துச் சென்ற சபாநாயகர் செல்வம் கடுமையாக கண்டித்தார். அத்துடன் அந்த அறையிலிருந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தலைமைச் செயலாளரை கேள்வியால் துளைத்தெடுத்துள்ளனர். மேலும் முதலமைச்சருக்கு தெரியாமல் அரசு செயலாளருக்கு பதவியை மாற்றியது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் சபாநாயகர் செல்வம். என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி அரசை ஆதரிக்கின்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். சபா தலைமைச் செயலர் மீது நடவடிக்கை எடுக்க அப்போது அவருக்கு விளக்கம் கேட்டு சட்டப்பேரவை செயலகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் நகல் அனுப்பி விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பி ஏறத்தாழ ஒரு வாரத்திற்கு மேலாகிறது. இன்று வரை அந்த கடிதத்திற்கான பதில் வரவில்லை. ஆனால் உரிய விளக்கம் அளிக்காத தலைமைச் செயலாளர் ராஜீவ்வர்மா புதன்கிழமை மாலையே டெல்லிக்கு புறப்பட்டு சென்று விட்டார். இதனால் மேலும் கொதித்து போன முதலமைச்சர் ரங்கசாமி தரப்பு தலைமைச் செயலாளரை உடனடியாக மாற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு பரிந்துரை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தலைமைச் செயலாளர் ராஜீவ்வர்மாவும் தன்னை இடமாற்றம் செய்யும்படி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே பெரும் பிரச்சினையை கிளப்பிய சந்திர பிரியங்கா விவகாரம் ஓய்ந்துள்ள நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் விவகாரம் புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த விவகாரம் எப்போது ஓயும் என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக புதுச்சேரி செய்தியாளர் இளவமுதனுடன் பெரியபத்மநாபன். தொடர்ந்து ஒரு நிமிடம்.